எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தெர்மோகோல வீடு கட்டுறாங்க, அதை எப்படி கட்டுறாங்க, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ இருக்காச்சும் பயனுள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய சிறப்பு என்ன, அது எப்படிலாம் கட்டலாம் அப்படிங்கிறத வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கோம். வணக்கம், என் பேர் மாதவன். ஃபாரன் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்மகோல் பில்டிங். தர்மகோல் பில்டிங் வந்துன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தர்மகோல் பில்டிங். வந்து ஃபுல்லாக தர்மகோல் வரும். இந்த ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு வெல்டு மிஸ் தான் வரும். இது வந்து சிங்கிள் பேனலு. சிங்கிள் பேனல் பார்த்திங்கன்னா இது வந்து தர்மகோல் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா வெயில் டயத்தில் வந்து ஹீட்டு உள்ள விடாது, கூலிங் டயத்தில் வந்து ஃபுல்லாக ஹீட்டாக தான் இருக்கும். உள்ள ரூம் வந்து எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரில தான் ரூம் இருக்கும். இது அதிகமான ஸ்ட்ரென்த்து வேறு இருக்கும், ஏன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு காங்கிரீட் வந்துடும். இந்தாண்டே இந்தாண்டே ஸ்ட்ரென்த்து காங்கிரீட் வந்துடும் சிங்கிள் பேனலுக்கு. டபுள் பேனலுக்கு பார்த்திங்கன்னா இது டபுள் பேனலு. டபுள் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டரும் காங்கிரட் வந்துடும், இந்த சைடும் காங்கிரட் வரும், இந்த சைடும் காங்கிரட் வரும். உங்களுக்கு வந்து மூணு சைடும் காங்கிரட் வரும். அப்போது இந்த வீட்டுக்குள்ளே யாராச்சும் போகணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு இந்த காங்கிரட்டை பூச்சி உடைக்கணும், அதுக்கப்புறம் அந்த காங்கிரட்டை உடைக்கணும், அதுக்கப்புறம் அந்த வெல்டு மிஸ்ஸை கட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த தர்மகோல் எடுக்கணும். அது இந்த உள்ளே இருக்குது பாருங்கள், இந்த வெல்டு மிஸ்ஸையும் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த காங்கிரட்டை உடைக்கணும், அதுக்கப்புறம் இந்த வெல்டு மிஸ்ஸை கட் பண்ணணும், அடுத்து தர்மகோல் எடுக்கணும், அடுத்து இந்த மிஸ்ஸையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளில உடைச்சா தான் வீட்டுக்குள்ளே உள்ளே வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லாக்கர்லாம் மேக்ஸிமம் இதில் செய்யலாம். பேங்க் லாக்கர்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக சேஃப்டியாக இருக்கும். இதுக்குள்ளே இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா தர்மகோல் பில்டிங்கை வந்து நாங்கள் குறைச்சலாக வந்து ஒரு 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோமா, வெளியே எல்லா ஏரியாவிலும் பில்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உடையாளூர் கிராமத்தில் வந்து ஒரு பாய் வீடு வேலை செஞ்சுக்கிட்ருக்கோம். இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வீடு இருந்தது, ஓட்டு வீடு இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியில் பக்கத்தில் வண்டி போனதுனால குப்பையும் எலி, பின்னாடி வயல்காடு தான் ஃபுல்லாக பாம்பு எல்லாம் வந்ததுனால அந்த பாய் எங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க. உடனே நல்ல பாய் உடனே ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லி உடனே ஆரம்பித்தோம். உடனே இன்றைக்கி வந்து பில்டிங்கை வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வீடு குடி போகிறாங்க. ஆனால் அந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, நல்லா இருக்குன்ட்டு அந்த பாயே நல்லா நேரடியாக உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கங்க. இப்போ எங்களோட ரேட்டை பார்த்திங்கன்னா டபுள் பேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1800, சிங்கிள் பேனலுக்கு 1600 வாங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணித்தரோம். வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த சம்மந்த பில்டிங் கட்டினோம், இந்த ஓட்டு வீட்டை எடுத்துகிட்டு இதை வந்து ஃபுல்லாகவே ரூஃப் போட்டு இந்த வீட்டை செஞ்சுருக்கோம். இதுதான் பாய் தான் உங்கள் உரிமையாளர். அவங்கள்ட்ட கேட்போம் அந்த வீடு எப்படி இருக்குன்ட்டு, அவங்களையும் நீங்களே கேட்டுங்க, நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. சொல்லுங்க பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய நெடுநாள் கனவு இது எப்படின்னு கேட்டால், சாதாரண கட்டடம் வந்து மேலே பில்டிங் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா உள்ளே குடியிருக்க முடியாது. பகல் நேரத்தில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா கூலாக இருக்கும், இரவு ஆகிடுச்சுனாக்கா எப்போதுமே ஹீட் ஆகிடும், வீடு ஹீட் ஆகிடும், உள்ளே ஃபேன் இல்லாமல் தூங்க முடியாது. இந்த காரணத்தினால நான் ஓட்டு வீடு போட்டேன். ஓட்டு வீடு போட்டாக்கா எப்படின்னு கேட்டாக்கா பகல் நேரத்தில் வெயில் வெப்பந்தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் இரவு நேரத்தில் வெயில் குறையிறதோட ஹீட்டு குறைஞ்சி போய் உள்ளே கூலாகிடும். ஆனால் நான் கட்டினது வந்து இந்த மாதிரி நினைப்பில் தான் கட்டினேன். ஆனால் பின்னால் வந்து வயல்காடு இருக்கிறதுனால பாம்பு எலி பல பிரச்சனைகள், பல தொந்தரவு, ரோடு இருக்கிறதுனால தூசி எல்லாமே உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. யதார்த்தமாக யூடியூப்பை தட்டும் போது தெர்மாகோல் வீடுன்னு வந்துச்சு. அப்போ நம்ம இந்த நினச்ச நம்முடைய கற்பனை வீடு கிடைச்சது மாதிரி எனக்கு ஒரு பெரிய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துச்சு. என்ன பண்ணுன்னு கேட்டாக்கா காலையில் அப்போ நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ வந்து நான் உடையாளூர், உடையாளூர் எப்படி இருந்து எங்கே இருக்குன்னு கும்பகோணத்து பக்கத்தில், கும்பகோணத்தில் ஒரு முக்கியமான இடம் எதுன்னு கேட்டாக்கா ராஜராஜ சோழனுடைய சமாதி இருக்கிற ஊர் இந்த ஊர். இந்த ஊரில் நான் இருக்கிறேன். இந்த வீட்டுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்டால் மறுநாள் முதல் நாள் ஒரு வந்து ஃபோன் பண்ணேன், மறுநாள் காலையிலே வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்ததோட விவரம் கேட்டேன், ஒரு அமௌண்ட்டு சொன்னார், சொன்னதோடு எனக்கு திருப்தி ஆகி போச்சு. இதில் வந்து பூரணமான நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. என்னென்னு கேட்டாக்கா அந்த காலத்தில் வந்து இந்த சீலிங்கில் வந்து மரம் போட்டு கட்டுவாங்க, அது பீம் மாதிரி இருக்கும். அது மாதிரி இது ஒவ்வொரு பாகத்துலேயும் இப்போ இருக்குன்னா இந்த இருக்குன்னா இந்த இருக்குது, இது ஒவ்வொரு பீம், இது ஒரு பீம், இது ஒரு பீம். நான் வந்து விளம்பரத்துக்கு சொல்லலை, என்னுடைய வீட்டை வந்து நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம். இனிமேல் வரக்கூடிய தலைமுறைகள் இந்த வீட்டை தான் கட்டணுங்கிறது என்னுடைய ரொம்ப மன நிறைஞ்ச நிலையில் நான் சொல்கிறேன். காரணம் என்ன கேட்டாக்கா, நான் ஒரு யோகா மாஸ்டர், நான் எல்லாருக்கும் நல்லதாக சொல்லுவேன். அந்த முறையில் நான் சொல்கிறேன், இனிமேலுக்கு கட்டக்கூடியவங்க இந்த மாதிரியான செக்ஷனில் வீடு கட்டினீங்கன்னா உங்கள் கரண்ட் செலவு மிச்சவங்க, ஃபேனு வந்து ஃபேனு தேவை கிடையாது, வீட்டுக்குள்ளே வந்து கரண்ட் செலவு மிச்சம். ரெண்டாவது எந்த விதமான சத்தமும் இல்லை. இதில் வந்து உள்ளே குளிர்காலத்தில் தான் கட்டினேன்,
மேலே போட்டதோடவே உள்ளே கதகதப்பு வந்துருச்சு, குளிர் கிடையாது. அதே நேரத்தில் வெயில் நேரம் உள்ளே இப்போ வெயிலில் நிற்கிறோம், ஆனால் உள்ளே போயிட்டாக்கா ஏசி போட வேண்டியதில்லை, ஏசியாகவே இருக்குது. இதான் உண்மை. இந்த வரக்கூடிய சந்ததிகள் வந்து இந்த மாதிரியான சுற்றில் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா, இஸ்லாமிய பெருமக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, விரும்பாலும் வீடு கட்டுறதுல வீட்டில் வந்து ரொம்ப பிரியமாக இருப்பவங்க இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள், அவங்க வந்து என்ன செய்யணும் கேட்டா, நீங்கள் என்ன என்ன செய்யணும் கேட்டாக்கா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கையாண்டு நம்பிக்கையோடு செய்யுங்க, சக்ஸஸாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏசி ஃபிட் பண்ண வேண்டியதில்ல. இது இப்போ அட்மாஸ்பியருக்கு வந்து அந்த ஏசியால் வரக்கூடிய துன்பங்கள் இருக்குல்ல, ஏசியில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த கதிர்கள் வந்து நமக்கு வந்து பாதிக்காது. அது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. அதில் அதில் வந்து இங்கே வந்து இப்போ என்ன கேட்டாக்கா, காய்கறி காய மாட்டேங்குது, உள்ளே போடுற காய்கறி காய்கறி கிடையாது. உள்ளே பற்றி உள்ளே வந்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து வெயில் கிடையாது, வெப்பம் கிடையாது, தூசி கிடையாது, பல பிரச்சனைகள் இதில் வந்து நமக்கு சால்வ் ஆகுது. கரண்ட்டு செலவு கிடையாது, இத்தனை இருக்குது. இதில் வந்து இது வந்து கட்டடத்தில் வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம். எப்படி தர்மக்குள்ளே வீடு கட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கோம். இந்த வீடியோ வந்து கருத்துக்கள் அஞ்சுன்னா கீழே உள்ள தமிழ் பாசத்தில் தெரியப்படுத்துங்க. ஸ்க்ரீன் தெரியாது, உங்களை காண்டக்ட் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. நம்மளோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் பயனுள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.